பொள்ளாச்சியில் வேட்பாளர் அறிமுக கூட்டத்திற்கு வந்த அமைச்சர் செந்தில் பாலாஜியை முற்றுகையிட்ட திமுகவினர். பொள்ளாச்சியில் போட்டியிடும் வேட்பாளர்கள் அறிமுக கூட்டத்திற்கு வந்த செந்தில் பாலாஜியை அதிருப்தி காரணமாக திமுகவினர் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. உள்ளாட்சி தேர்தலில் பொள்ளாச்சி, வால்பாறை ஆகிய இரு நகராட்சிகள், 8 பேரூராட்சிகள் ஆகியவற்றில் திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் அறிமுக கூட்டம் பொள்ளாச்சி பல்லடம் ரோட்டில் உள்ள ஒரு தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு தலைமையேற்ற மின்சார மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற வாக்கு சேகரிப்புகள் குறித்தும் தேர்தல் பணி குறித்தும் பேசினார். தொடர்ந்து வேட்பாளர்களையும் அறிமுகம் செய்து வைத்தார். நிகழ்ச்சி முடிந்து வெளியே வந்து அமைச்சர் காரில் ஏறி அமர்ந்ததும் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு மறுக்கப்பட்ட அதிருப்தி அடைந்த திமுகவினர் காரை முற்றுகையிட்டனர். ஏராளமான பெண்கள் காருக்கு முன்பாக தரையில் அமர்ந்தனர். நீண்ட நேரம் நடைபெற்ற இந்த முற்றுகை போராட்டத்தால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. நீண்ட நேர இழுபறிக்கு பிறகு கட்சிக்காரர்கள் பெண்களை குண்டுகட்டாக தூக்கி அப்புறப்படுத்தி அமைச்சர் கார் செல்ல வழி ஏற்படுத்தினர். தேர்தலில் போட்டியிட பலருக்கு வாய்ப்பு மறுத்ததால் அதிருப்திகள் ஆளும் கட்சியினரே அமைச்சரின் காரை முற்றுகையிட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா 7 தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்.